அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஒன் வெல்கம் டு மை சேனல் ஃபஸ்ட்டு எல்லாேருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா நம்ம சேனல் இப்போ தான் ஒன் கே ரீச் ஆயிருக்கு தௌசண்ட் சப்ஸ்கிரைபருங்கிறது சில பேருக்கு ஈஸியாக இருக்கலாம் என ஆனால் வந்து எனக்கு ரொம்ப டஃப்பாக தான் இருந்துச்சு இப்போ நம்ம சேனலில் ஒன் கே சப்ஸ்கிரைபர் கிடச்சிருக்காங்க அதுக்காக ஒரு நம்ம சூப்பரான ஒரு ரெயின்போ மார்பல் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து நான் செஞ்ச ரெசிபி யாரும் ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் எனக்கு ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் எனக்கு டேக் பண்ணி எனக்கு ஃபோட்டோ ஃபோட்டோ போடுங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து இந்த கேக் வந்து ஸ்டாண்ட் மிக்சர் வச்சு தான் செய்ய போகிறேன் தாராளமாக ஹேண்ட் மிக் வச்சும் செய்யலாம் அது கொஞ்சம் டைம் எடுக்கும் அவ்வளோதான் இப்போ நான் ஃபஸ்ட்டு இதில் ஒன் நைன்டி கிராம் சுகர் சேர்த்துருக்கேன் இது கூட டூ ஃபிஃப்டி கிராம் பட்டர் சேர்த்துக்கிறேன் பட்டர் வந்து நல்லா சாஃப்டாக ரூம் டெம்பரேச்சரில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இது ரெண்டையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ளஃபியாக வரணும் நீங்கள் ஹேண்ட் விஸ்க் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா சுகரும் பட்டரும் நல்லா கலந்த பிறகு நாலு முட்டை எடுத்துருங்க அதில் ஒவ்வொரு முட்டையாக ஆட் பண்ணி அடு பீட் பண்ணிக்கலாம் இப்போ ஒவ்வொரு முட்டையாக சேர்த்து எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ இதில் இரநூத்தம்பது கிராம் மைதாவில் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சுருக்கேன் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துட்டு அந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணலாம் பாதி மாவு சேர்த்துட்டேன் இப்போ வந்து அறுபது மில்லி பால் எடுத்திருக்கேன் அதில் பாதி அளவு பாலையும் சேர்த்துட்டு மீதி உள்ள மாவையும் எல்லாத்தையும் சேர்த்துறேன் மாவு எல்லாத்தையும் சேர்த்த பிறகு அடுத்தது பாலையும் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தரம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வெளியே எடுத்துக்கலாம் இனிமேல் கையாட்டி மிக்ஸ் பண்ணால் போதும் இந்த சைடில் உள்ள இதெல்லாம் எடுத்து விட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு இப்போ இனிமேல் இதில் வந்து நம்மளுக்கு தேவையான கலர் சேர்க்க வேண்டியதுதான் ஃபஸ்ட்டு நான் வந்து நாலு கலர் சேர்க்க போகிறேன் இப்போ இந்த பவுலில் வந்து அஞ்சு பவுல் எடுத்துருக்கேன் அந்த அஞ்சு பவுல்லையும் ஈக்குவலாக மாவு பிரித்து எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு கலர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு நான் க்ரீன் சேர்த்துருக்கேன் அடுத்தது பர்பிள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்தது ப்ளூ சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன் இதில் வந்து பிங்க் சேர்த்துக்கிறேன் உங்கள் கிட்டே என்ன கலர் இருக்கோ அந்த கலர் நீங்கள் சேர்த்துக்கலாம் அதை வந்து ஒயிட்டாகவே இருக்கட்டும் இப்போ வந்து இந்த மாதிரி பேக்கிங் ட்ரே எடுத்திருக்கேன் அதில் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு லைன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அந்த கேக் பேட்டரை நம்ம அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஒரு ஸ்பூன் மாதிரி போட்டுக்கங்க அங்கங்கே இதே மாதிரி எல்லா கலரையும் போட்டாச்சு எல்லா மாவையும் சேர்த்துட்டேன் நல்லா ஒரு டென் டு டுவெண்ட்டி டைம்ஸ் டேப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பிக் இல்லைன்னா ஸ்கியூவர்ஸ் வச்சு லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ இதை இன்னொருத்தரவை டேப் பண்ணிவிட்டு ஒன் எயிட்டி டிகிரி ப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் தேர்ட்டிலேருந்து தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வரையும் வச்சு எடுத்தேன் சூப்பராக பர்ஃபெக்டாக ரெடி ஆகி வந்திருக்கு இப்போ இது வந்து நல்லா ஆறணும் ஆறின பிறகு கட் பண்ணலாம் படியில் உள்ள பேக்கிங் ஷீட்டையும் எடுத்துட்றேன் அடிப்பகுதியிலையும் பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு இப்போ நல்லா ஆரிச்சு ஆன பிறகு கட் பண்ணி காமிக்கிறேன் உள்ள எப்படி இருக்குன்னு உள்ளரையும் நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்து வந்திருக்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு வந்து என்னோடய வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்